Nadi Medics, GCSC, AS Matum, A Level Maths, Physics, Chemistry, Matum Biology, Ahia Padangalakana Tusan. IBC தமிழ் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றொரு உண்மை நிலசலனின் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் எரிபொருள் விலையின் அதிகரிப்பு பாரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆளுங்கட்சிக்குள் பல குழப்ப நிலைகள் எல்லாம் உருவாகி இருக்கின்றது. இது தொடர்பாகத்தான் இந்த வாரம் இந்த உண்மை நிலசல் நிகழ்ச்சி உங்களோடு பயணிக்கப் போகின்றது. எரிபொருள் விலை அதிகரிப்பு தான் இந்த வாரத்தின் மிகப்பெரிய பரபரப்பாக எல்லோராலும் பேசப்படுகின்றது. இலங்கையின் வலுசக்தி அமைச்சர் உதய கம்மன்பில பெட்ரோல் டீசல் ஆகிய எரிபொருட்களின் விலை அதிகரிப்பு பற்றி அண்மையில் அறிவித்திருந்தார். விலை அதிகரிப்பு எனும் போது ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் அதிகரிப்பு அல்ல, பெட்ரோலின் விலை ஒரே நடியாக 20 ரூபாய்க்கும் அதிகமாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. இதற்கு உதய கம்மன்பில தரப்பு சொல்லுகின்ற ஒரே ஒரு நியாயம் வினோதமானது. இந்தியா அமெரிக்கா உள்ளிட்ட ஏனைய நாடுகளின் எரிபொருள் விலையை விட இலங்கையில் எரிபொருள் விலை குறைவு என்பதாகும். இந்த அபத்தமான விவாதம் ஒரு புறம் இருக்கு. மறுபுறத்தில் இந்த விலைக்கேற்றதுக்கான உண்மையான காரணத்தை பார்க்கும்போது உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலையேற்றம் ஏற்பட்டுள்ளதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் கடந்த வருடம் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக வீழ்ச்சி கண்டிருந்தது. உலக சந்தையில் விலை கூடும் போது உள்ளூர் விலையை ஏற்றும் அரசாங்கம், உலக சந்தையில் விலை கடுமையாக வீழ்ச்சி அடையும் போது அதன் பலனை இலங்கை மக்களுக்கு ஏன் வழங்கவில்லை என்ற கேள்வி எழுவது இப்பொழுது காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனாலும் இந்த விடயம் இதோடு நிற்கவில்லை. உதய கம்மன்பில எரிபொருள் விலையேற்றத்தை அறிவித்ததன் பின்னர் அந்த விலையேற்றத்தை கண்டித்தும் விலையை ஏற்றாது சமாளிக்க முடியாது போன அமைச்சரின் இயலாமையை காரணம் காட்டி அவரை பதவி விலக கோரியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி பகிரங்க அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. சரி, ஆளுங்கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவே தான் இவ்வாறு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. கம்மன்பில பொதுஜன பெரமுன கட்சியின் உறுப்பினர்களில் அவர் பங்காளி கட்சியான பிதுதுருகேல உருமையவின் தலைவர். உதய கம்மன்பிலவுக்கு பொதுஜன பெரமுனக்கும் இடையிலான முரண்பாடுகளை சில மாதங்களாகவே அவதானித்து வரும் நிலையில் தமது ஆட்சியின் பங்குதாரியான கம்மன்பிலவை பதவி விலகுமாறு பிரதான ஆளுங்கட்சியான பொதுஜன பெரமுன பகிரங்கமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றது. ஆனால் பொதுஜன பெரமுனவுக்கும் கம்மன்பிலவுக்கும் இடையிலான முரண்பாடு மட்டும்தான் இதற்கு காரணம் என்று கருதிவிட முடியாது. கம்மன்பிலை இங்கு ஒரு பலிக்கிடாவாக பயன்படுத்தப்படுகின்றார் என்பதையும் நாங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. COVID-19 பெருந்தொற்றின் மூன்றாவது அலை இலங்கையை பயங்கரமாக தாக்கிக் கொண்டிருக்கின்றது. உறுதியான நடவடிக்கைகள் மூலம் ஒழுங்கான ஆட்சியை வழங்குவார்கள் என்ற மக்களின் எதிர்பார்ப்பு நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பின்னிருந்தே தோற்று கொண்டிருக்கின்றது. எந்த முடிவையும் உறுதியாக எடுக்க முடியாத அரசாங்கமாகவே இது இருக்கின்றது. குறைந்தபட்சம் பயணக்கட்டுப்பாடுகளை நீடிப்பதா தளர்த்துவதா என்பதை கூட சரியாக முடிவெடுக்க முடியாமல் முதல் நாள் ஒரு கதை, மறுநாள் வேறு கதை என தானும் குழம்பி மக்களையும் குழப்பிக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மறுபுறத்தில் பொருளாதார சிக்கலை சமாளிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றது. முதல் முறை இந்தியா நாணய பிரதியீட்டின் ஊடாக காப்பாற்றியது, அடுத்த முறை சீனா கடன் கொடுத்து காப்பாற்றியது, அடுத்த முறை கையேந்த இடமில்லாமல் பங்களாதேசிடம் போய் கையேந்தி நாணய பிரதியீட்டுகளை பெற்றுக்கொண்டு செலுத்த வேண்டிய கடனை திக்கு திணறி செலுத்திக் கொண்டிருக்கின்றது. இலங்கையின் கடன் தர மதிப்பீடு மிக குறைந்துள்ள நிலையில் அந்நிய முதலீடுகளுக்கான வாய்ப்புகளும் மிக சுருங்கியுள்ளன. இந்த நிலையில் சீனாவிடம் தஞ்சமடைய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கின்றது. சீனாவிடம் கடன் வாங்கி சீன கடன் பொறிக்குள் சிக்கி சின்னாபின்னமாகும் நிலைதான் இப்பொழுது ஏற்பட்டுள்ளது. இதுதான் அரசாங்கத்தின் பொருளாதாரம் வெளிநாட்டு கொள்கை என்றால் அதை ஒரு குழந்தை கூட செய்துவிட்டு போயிருக்கும் என்று மக்கள் மத்தியில் பலர் பேசிக் கொள்கின்றார்கள். இதற்கு எதற்கு வீரர்கள் என்ற கூச்சமும் நிபுணர்களின் ஆட்சி என்ற வெற்று கோசமும் வேண்டி கிடக்கின்றது என்று மக்கள் பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆட்சி சறுக்கிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு இடத்தையும் பார்த்தாலும் அந்த சருக்களை தவிர்ப்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற முயற்சியை விட அந்த சருக்களை மறைத்துக் கொள்வதற்கு அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் மிக அதிகமாக காணப்படுகின்றது. உதாரணமாக லிட்டோ எரிவாயு சிலிண்டரின் எரிவாயுவின் எடையளவை குறைத்து விலையை ஏறாமல் செய்த வேலை ஒன்று, உள்ளூர் விவசாயிகளை ஆதரிக்கின்றோம் என்று இறக்குமதிகளை தடை செய்கின்றது ஒன்று, தற்போது பொருட்களின் விலைகளில் படுபயங்கரமாக ஏறியுள்ள நிலையில் நாட்டின் அப்பாவி மக்கள் தான் அதிலிருந்து பாதிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அரிசியின் விலை, மஞ்சளின் விலை, ஏலக்காயின் விலை என விலை ஏற்றம் அதிகரித்து கொண்டு செல்கின்றது. உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கான வழி வெளிநாட்டு இறக்குமதிகளை தடை செய்வதில்லை. இது ஒரு அதிகால முறையாக இருந்தது அறியாமையின் வழி என்று கூட சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதனால் அதன் போட்டித்தன்மை அதிகரிக்கும். வினைத்திறனான உற்பத்தி முறைகள்,
நவீன விவசாய முறைகள், நுட்பங்கள் உள்ளிட்ட நடவடிக்கைகளை ஊக்குவிக்கவும் நடைமுறைப்படுத்தவும் வேண்டும். உற்பத்தியாளர்களிடமிருந்து நுகர்வோரை இலகுவில் குறைந்த செலவில் சென்றடையக்கூடிய உட்கட்டமைப்பு வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அவ்வாறுதான் உள்ளூர் உற்பத்திகளை நீடித்து நிலைக்குத்தக்க முறையில் ஊக்குவிக்கலாமே என்றே இறக்குமதிகளை தடுத்தது அல்ல என்பதை கூறக்கூடியதாக இருக்கின்றது. 10ஆம் ஆண்டு மாணவனுக்கு பொருளாதாரம் பற்றிய புரிதல் அளவை மட்டும் கொண்டு ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை திட்டமிட்டால் இது போன்ற நிலைமைகள் உருவாகும். அரசாங்கம் இப்படி மாறி மாறி சறுக்கிக் கொண்டிருக்கும் போது எதிர்கட்சி என்ற பெயரில் இயங்கிக் கொண்டிருக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி சக்தி இழந்து நிற்கின்றது. ஜனநாயக நாடொன்றில் எதிர்கட்சி ஆற்ற வேண்டிய அடிப்படை பணிகளையும் கூட முறையாக செய்ய திராணியற்ற வாய்ச்சொல் அமைப்பாகவே இது இருக்கின்றது. இன்று அரசாங்கத்தின் அபத்தமான நடவடிக்கைகளை விமர்சிப்பதற்கு பதிலாக ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்துக்கு வரப்போவதை விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ரணில் விக்ரமசிங்கே வருவதைக் கண்டு இவர்கள் அச்சப்பட காரணம் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையோடு அதிருப்தியை கொண்டவர்கள். ரணில் விக்ரமசிங்கேவுடன் கைகோர்த்து விடுவார்களோ என்ற அச்சம்தான். இவ்வளவு காலமும் ரணிலை பலமற்ற தலைவர் என்று விமர்சித்தவர்கள் இன்று தாம் எவ்வளவு பலமற்றவர்கள் என்பதை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்சிக்கு தேவையான அடிப்படைகள் எதுவும் ஐக்கிய மக்கள் சக்தியிடமில்லை. ஏனெனில் தாம் ஒரு கட்சியா கூட்டணியா என்பதிலேயே அவர்களிடம் தெளிவு இல்லை என்றுதான் கூறக்கூடியதாக இருக்கின்றது. ரணிலின் நாடாளுமன்ற வருகையோடு ஐக்கிய மக்கள் சக்தியினரின் பாதுகாப்பின்மை உணர்வு இன்னும் அதிகரிக்கின்றோம். எதிர்கட்சிக்குள் அடிக்க தொடங்கியிருக்கும் இந்த புயல் அவர்களது உட்கட்சி முரண்பாடுகளை அதிகரிக்கும். இந்த இடத்தில்தான் இலங்கை அரசியலில் மிகப்பெரியதொரு வெற்றிடம் உணரப்படுவதை அண்மையில் அவதானிக்கலாம். இந்த திறமையும் திராணியுமற்ற அரசியல் தலைமுறையிடமிருந்து இந்த நாடு பாதுகாக்கப்படவிட்டால் இந்த நாட்டின் எதிர்காலம் என்னவாகும் என்பது ஒரு கேள்வி இருக்கின்றது. இந்த நிலையில் கொரோனா தொற்றால் மக்கள் அவதியூறும் இந்த நேரத்தில் எரிபொருள் மற்றும் பிற அத்தியாவசிய உணவு விலைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. அரசாங்கத்தின் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று ஒமல்பே சோபித தேரர் அரசிடம் தெரிவித்திருக்கின்றார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மேலும் துன்பத்தை அளிக்க வேண்டாம் என்றும் அவர் அரசாங்கத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார். ஒமல்பே சோபித தேரர் அதிகரித்த எரிபொருள் விலைகள் தொடர்பாக மக்களிடம் வேதனையை இவர்களுடைய மக்களுடைய வேதனைகளை திசை திருப்ப அரசாங்கம் பிற விடயங்களை முன்வைப்பது என்ற சந்தேகம் எழுவதாகவும் அவர் தெரிவிக்கின்றார். இந்த விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சருக்கும் ஆளுந்தரப்பின் ஒரு முக்கிய கட்சியின் செயலாளருக்கும் இடையில் மோதல் தெளிவாக இருக்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டு இருக்கின்றார். எரிபொருள் மற்றும் பிற பொருட்களின் விலை அதிகரிப்பு மக்களுக்கு மேலும் சிரமம் வழங்குவதாகவும் அவர்களை ஒரு பொருளாதார கஷ்டத்துக்குள் தள்ளுவது போன்றும் காணப்படுகின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது அமெரிக்காவுக்கு தனிப்பட்ட விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்ஷ அடுத்த வாரம் நாடு திரும்ப உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. இதன்படி எதிர்வரும் 23ஆம் தேதி புதன்கிழமை அவர் நாடு திரும்புவார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இரட்டை பிரஜா உரிமையை பெற்றுள்ள பசில் ராஜபக்ஷ கடந்த மே மாதம் 12ஆம் தேதி தனிப்பட்ட விஜயமாக அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கு சென்றிருந்தார். இவ்வாறு சென்றவர் 6 வாரம் கழித்து நாடு திரும்ப உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. இந்த நிலையில் இலங்கையில் அண்மைய நாட்களாக எரிபொருள் விலையேற்றம், பேர்ல் கப்பல் தீப்பற்றி எரிந்தமை, கொரோனா தொற்று என நாடு பொருளாதார ரீதியான சிக்கலில் உள்ள நிலையில் அமெரிக்காவுக்கு சென்ற பசில் ராஜபக்ஷ நாடு திரும்புவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது. அது மாத்திரமல்லாது தற்போது எரிபொருள் விலையேற்றத்தினால் ராஜபக்ஷ அரசு மீது கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. குறிப்பாக ராஜபக்ஷவை ஆட்சிக்கு கொண்டு வந்த பௌத்த தேரர் கடுமையான அதிருப்தியை வெளியிட்டிருந்தார். இதற்கிடையில் எதிர்கட்சியினர் ராஜபக்ஷ ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் காலம் நெருங்கி வருவதாகவும் சூளுரைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் கோட்டாபய தலைமையிலான அரசை நிறுவுவதற்கு மூல காரணமாக இருந்த பசில் ராஜபக்ஷ மீண்டும் அமெரிக்காவிலிருந்து நாடு திரும்புவது முக்கியமானது ஒரு விடயமாக கருதப்படுகின்றது. எது எப்படி இருந்தாலும் பசில் ராஜபக்ஷ வந்தாலும் சரி, இல்லை என்று சொன்னால் இந்த ராஜபக்ஷ ஆட்சியில் இருக்கின்ற குழப்பங்களாக இருக்கணும் சரி, என்ன நடக்கப் போகின்றது, மக்களினுடைய பொருளாதார சிக்கல் எவ்வாறு நிவர்த்தி செய்யப்படப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டிய காலம் இருக்கின்றது. மற்றும் ஒரு உண்மையினர் சில நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் இறுதியரா சமுதிரம். வணக்க நேர்களே. அனைத்து செய்திகளையும் பார்க்க ஐபிசி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.